தொல்காப்பியத்தின் காலத்தினை பல அறிஞர்கள் பலவாறாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வகையில் தேவநேய பாவனார் கூறிய கிமு 7ஆம் நூற்றாண்டு அல்லது 5ஆம் நூற்றாண்டு காலத்தில்தான் தொல்காப்பியம் எழுதப்பட்டிருக்கும் என்கின்ற ஒரு பொதுவான முடிவு அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடந்த 400 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஐரோப்பிய அமெரிக்க அறிவியல் உலகமும் ஐன்ஸ்டீன் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்ற பல விஞ்ஞானிகளாலும் டைம் மற்றும் ஸ்பேஸ் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறது, அதனால் தான் நாம் இன்று சுழன்று கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிவியலுக்கு புது விளக்கத்தை கொடுத்து உலகம் இவ்வாறுதான் உருவாயிருக்கும் என்கின்ற விளக்கத்தையும் கொடுத்தார்கள். ஆனால் இவர்களுடைய அறிவுக்கெல்லாம் ஆதி அறிவாக நிலமும் பொழுதுமே முதற் பொருள் என்று முதல் முறையாக முன்மொழிந்தவர் தொல்காப்பியர். ஆக இவர்தான் அறிவியலுக்கு வித்திட்டவர் என்று கூட சொல்லலாம்.